Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஈஸியா பண்ணக்கூடிய புட்டிங் வந்து எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்புல ஒரு pan வச்சிட்டு ஒரு 1/4 கப் சீனி போட்டுக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கேரமல் வந்து ரெடி பண்ணிக்கலாம். தண்ணி எதுமே நம்ம ஊத்த கூடாது. कैरमल सिरप வந்து ரெடி பண்ணும்போது ஆப்பே வச்சு நம்ம கலரவே கூடாது. அது தானாவே வந்து மெல்ட் ஆகி வரணும். இப்போ வந்து sugar வந்து கலர் வந்து चेंज ஆக ஆரம்பிச்சிருக்கு. மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து sugar எல்லாமே வந்து மெல்ட் ஆயிட்டு இப்போ நம்ம இத ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து எந்த பாத்திரத்துல புட்டிங் பண்ணப் போறோமோ அதுல வந்து நம்ம ஊத்திடலாம். இத தனியா எடுத்து வச்சிருங்க. நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கேன். உங்ககிட்ட இந்த பவுடர் இல்லாட்டு 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் அது கூடவே கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் அப்புறம் கலர் தேவனா कलर पटकड़ेंगे इन वो का कप ते वो ऊती ना करेची वजह अड़प और पेन वे रे कपाल इूवे और अर कप सुगर ना फर्स्ट कर कस्टर्ड पाउडर करेच இது கொஞ்சம் கட்டி ஆகணும். நம்ம அது வரைக்கும் அடுப்புல வச்சு நல்லா கொதிக்க வச்சிரலாம். ஒரு மீடியம் फ्लेம்ல வச்சிரலாம். இப்போ வந்து இது நல்லா வந்து கட்டி ஆக ஆரம்பிச்சிட்டு இப்போ நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துறலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த கேரமல் சிரப்ல வந்து இத நம்ம ஊத்திக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு இட்லி பாத்திரத்தை வச்சிட்டு நம்ம வந்து தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சி இதல ஊத்திரலாம். स्टैंड वे ना रेडी पड़ी वचर वे और मूड़ पटे नम्बर मूड़ वचर मूड़ वे अड़पे नम्बर वचर और मीडियम फ्लेम मुपद निम्स नम्बर वे नम ओपन पड़ा मुपोष आम ओपन पड़ी पत्र ना वंदिर इंब वो आर्नम நம்ம फ्रिजல ஒரு 4 மணி நேரம் வச்சிரலாம். இப்போ வந்து புட்டிங் வந்து நல்லா ஆறிச்சு. இப்போ நம்ம வந்து சும்மா ஃப்ரீசர்ல வைக்க கூடாது. फ्रिजல வந்து ஒரு 4 மணி நேரம் மூடி வச்சிரலாம். உங்ககிட்ட பேப்பர் இருந்துச்சுனா பேப்பர்ல போடுங்க அல்லது அலுமினியம் ஃபாயில் இருந்துச்சுனா அதுல போடுங்க. இப்போ நம்ம फ्रिजல வச்சிரலாம். இப்போ நம்ம फ्रिजல இருந்து எடுத்துறோம். இப்போ ஓபன் பண்ணி பாத்துறலாம். இப்போ நம்ம வந்து இந்த ஓரத்தை எல்லாமே வந்து நம்ம கத்தி வச்சு லைட்டா வந்து இது பண்ணி விட்டுறணும். அப்பதான் ஒழுங்கா இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிறத இந்த மாதிரி ஒரு பிளேட்ல இப்படி வச்சிருங்க. பாத்தீங்கன்னா நமக்கு புட்டிங் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஈஸியான நம்ம வீட்ல பண்ணக்கூடிய ரவை புட்டிங் வந்து ரெடி ஆயிடு. இதே மாதிரி நீங்களும் வீட்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.